அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். மட்டன் பிரியாணி செய்யலாம். நெய் சேர்த்துக்கலாம், ஆயில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 6, வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வதக்கியாச்சு. ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். பிடி புதினா தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1 கை. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை மண்ணை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். 1 லெமன் புழிஞ்சி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். ஏனாலும் உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். திறந்து பார்க்கலாம். இட்னே தமிழ் நேற்று சொல்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது போல் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.